சைவ போஜனம் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி மைதா அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் அரை கப் சர்க்கரை, கால் கப் பச்சரிசி மாவு, கால் கப் ரவை, ஒரு கப் மைதா, ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, இதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி மைதா அப்பம் ரொம்ப சாஃப்டாக அதே நேரத்தில் நல்லா முறுமுறுன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு கப் மைதா, சர்க்கரை, இது வந்து ஒரு மினிமமான இனிப்பு தான் இருக்கும், ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு திகட்டுற மாதிரி வேணும்னா இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டான அளவு தான் இருக்கும். உப்பு, பேக்கிங் சோடா, ரவை, அரிசி மாவு இதெல்லாம் மட்டும் சேர்த்து இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கலந்து விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அப்பம் வந்து நல்லா குண்டு குண்டாக கிடைக்கும் நமக்கு. அதனால் ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா கலந்துருங்க. கையிலேயே ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாவு வந்து இட்லி பதத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த மாவை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறுச்சுனாதான் நல்லா வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்குமே இந்த மாவை ஊற வச்சிடலாம். லாஸ்ட்டாக இதில் நான் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கலக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இட்லி மாவு பதத்துக்கு இது இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ரொம்ப சின்ன கரண்டியாக வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி மோந்து அதை ஃபுல்லாக அப்படியே ஊற்றுற அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குழி கரண்டி நல்லா சின்னதாக எடுத்துகிட்டு அதில் மோந்து ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அந்த சமயத்தில் ஊற்றிக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெந்து லைட் கலராக கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறும், அதுக்கப்புறமேட்டுக்கு அடுப்பை வந்து குறைச்சி சிம்மில் வச்சுக்கலாம். ஓரம்லாம் நல்லா ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இந்த அப்பம் ஃபுல்லாகவே வந்து லைட் ப்ரௌனாக வரணும், அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், லைட் ப்ரௌன் கலர், அதோட குண்டு குண்டாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே வந்து அரிசி அப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் வேணாலும் பார்த்து அப்பம்லாம் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். இது வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமானதாக வச்சுக்கோங்க. ஒரு அப்பம் தான் ஊற்றணும்னு கிடையாது. நல்லா அகலமான பாத்திரமாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 2, 3 இந்த மாதிரி கூட ஒரே நேரத்தில் ஊற்றி அப்பம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் 2 அப்பம் ஊற்றிருக்கேன். இது நல்லா மேலே உப்பி வரும். கடித்து சாப்பிடும்போது ஓரத்தில் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், நடுவில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏலக்காயெலாம் போட்டிருக்கிறதுனால வாசமும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு மினிமமான இனிப்பு இருக்கும், ரொம்ப திகட்டுற மாதிரி இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கும் இனிப்பு. ஊற்றும்போது சின்ன சின்னதாக நடுவில் வந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் வெந்தோடனே எடுத்துருங்க. அந்த சின்ன சின்னதாக இருக்கிறது வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அந்த அப்பம் வேகிற வரைக்குமே எண்ணெயில் இருந்துச்சுன்னா அது வந்து தீஞ்சு போய் கருப்பு கருப்பாக போயிடும். அதனால் அந்த மாவு குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்கிறத அதை அரித்து முன்னாடியே எடுத்துருங்க. ஊற்றும்போது மட்டும் மாவை வந்து எண்ணெயில் ஊற்றும்போது மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க. ஏன்னா வெளியில் வந்து ப்ரௌன் கலராக நல்லா வந்துடும், உள்ளுக்கில் மாவு வேகாமல் போயிடும். அதனால் வந்து ஊற்றும்போது மட்டும் ஹை ஃப்ளேம், அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த அப்பம் செய்யலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான், பொருளும் ரொம்ப கம்மி, அதே நேரத்தில் சீக்கிரமாக பண்ணிடுறது. ஊறுறதுக்கு மட்டும்தான் ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆகுமே தவிர
மத்தபடி இதுக்குன்னு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ரொம்பவே இருக்காது. ரொம்ப சிம்பிளானது. எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் மோந்து ஊற்றி எடுக்கிறோம், அவ்வளோதான். முன்னாடி எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் டக்குன்னு நினச்சோன்னே ஒரு அரை மணி நேரத்தில் இந்த அப்பம் நம்ம ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் பலகாரம்லாம் இது வரைக்கும் செய்ய தெரியாதவங்க கூட இது சிம்பிளாக தான் ஈஸியாக பண்ணலாம். இது வந்து வீணாக போகிறதுக்கோ இல்லை சரி இல்லாமல் போகிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சைவ போஜனம் சேனலை கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை அப்பப்போ எனக்கு அனுப்பிச்சிட்டே இருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி ஊற்றி அப்பம் எடுத்துக்கோங்க. இப்போது மைதா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.